ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூருக்கு அடுத்து திருமுல்லை வாயிலில் வைஷ்ணவி நகரில் அமைஞ்சிருக்கு. அருமையாக இருக்குங்க. 40x60 சைஸு, சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கீழே டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன், மேலே டபுள் பெட்ரூம். ஆனால் வீடோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் இருக்கும். வாங்க அப்படியே அந்த வீட்டை பார்ப்போம். ஒரு 24 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. மெட்ரோ வாட்டர் லைன், ட்ரைனேஜ் லைன் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றும் லைவில் தான் இல்லை. வாங்க அப்படியே பார்ப்போம். ஃபுல்லாக சுற்றி வீடு தான், அக்கம் பக்கம் எல்லாமே வீடு தான். இதான் அந்த வீடு பார்த்துங்க. வாங்கி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணினா அருமையாக இருக்கும். விலை பார்த்தீங்கன்னா 1.50 சொல்கிறாங்க, பேசிக்கலான்றாங்க. லேண்ட் அப்ரூவ்டு அண்ட் பில்டிங் அப்ரூவ்டு. சூப்பராக பாருங்க, நல்லா செட்பேக்லாம் விட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க. சுற்றி கார் பார்க்கிங்கோடு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 55 அடி வருங்க. சூப்பராக பாருங்க, அருமையாக இருக்குதுங்க வீடு. வாங்கி ஒரு கலர் கொடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணினா சூப்பராக இருக்கும். லேண்ட் அப்ரூவ்டு அண்ட் பில்டிங் அப்ரூவ்டு. வீடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு லெவலில் தான் இருக்குது, ரொம்ப பள்ளம் கிடையாது. அதேமாதிரி ஸ்கூல் எடுத்திங்கன்னா வெங்கடேஸ்வரா ஸ்கூல், விவேகானந்தா ஸ்கூல், அதேமாரி HF ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. முருகப்பா பாலிடெக்னிக் எல்லாமே பக்கத்தில் தான். ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிங் வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் அடங்கும். அதிகபட்சம் தான் சொல்கிறேன் நான். MTC ரோடும் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிங் வந்து ஒரு 600 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கும். ஓகே, பாய்.